ரஷ்யாவின் குர்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனின் ஊடுருவல் இப்போது மூன்றாவது மாதத்திற்குள் நுழைகிறது. ஏராளமான குடியேற்றங்கள் இன்னும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ளன. இரண்டாம் உலக போருக்கு பிறகு வெளிநாட்டு துருப்புகள் முதல் முறையாக ரஷ்ய எல்லைக்குள் நுழைந்தது. மற்ற நாடுகளுடன் உக்ரைனின் இராணுவம் எப்போதும் பின்தங்கி இருக்கவில்லை என்பதை நிரூபித்தது. 9 வாரங்களுக்கு பிறகு உக்ரைனின் முன்னேற்றம் ஸ்தம்பித்தது. சமீப நாட்களில் இரு தரப்பும் பெரிய ஆதாயங்களையோ எதிர்தாக்குதல்களையோ செய்யவில்லை. தேம்ஸ் நதியில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன நபரை தேடுதல் பணி தீவிரம். 60 வயதுடைய நபர் சன்பரி ஆன் தேம்ஸ் ஆற்றின் ஒரு பகுதியில் 5 நபர்களுடன் சிறிய படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார். வெள்ளிக்கிழமை காலை 8:50 மணியளவில் ஒரு சிறிய படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தென்கிழக்கு கடற்கரை ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் சர்ரி தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு ஆகியவற்றுடன் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். மற்ற 5 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். துரதிருஷ்டவசமாக 60 வயதிற்குட்பட்ட மனிதன் இன்னும் ஆற்றில் இருக்கலாம் என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். ராபி ஃபிட்ஸ்கிபான், முன்னாள் பிரிட்டிஷ் சர்வதேச தடகள வீரர், வெள்ளிக்கிழமை தனது 28 வயதில் காலமானார். எங்களின் மிகவும் நேசத்திற்குரிய விளையாட்டு வீரர்களில் ஒருவரான ராபி ஃபிட்ஸ்கிபனின் காலமானதை நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்துடன் அறிவிக்கிறோம் என்று கிளப் தெரிவித்தது. அவர் மறைவதற்கு முன் மனநல தொண்டு நிறுவனமான மைண்டிற்கு பணம் திரட்டுவதற்காக அடுத்த ஆண்டு பிரைட்டன் மாரத்தானோட தயாராகி வந்தார். இந்த நிகழ்விற்கான நிதி திரட்டும் பக்கத்தில் ஃபிட்ஸ்கிபன் தனக்கு 2022 மனநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினமான சவால் என்று கூறினார். நாடு அரசியலமைப்பு முடியாட்சியாக நீடிக்கிறதா அல்லது குடியரசாக மாறுகிறதா என்பதை ஆஸ்திரேலிய மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று மன்னர் சார்லஸ் கூறியுள்ளார். அடுத்த வாரம் மன்னரின் ஆஸ்திரேலிய வருகைக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய குடியரசு இயக்கம் பக்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரிகளுடன் மன்னரின் சார்பாக கடிதங்களை பரிமாறிக்கொண்டது. ஆஸ்திரேலிய குடியரசு ஆகுமா என்பது ஆஸ்திரேலிய மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். குடியரசுக்காக பிரச்சாரம் செய்யும் ஒரு குழுவின் கோரிக்கையை தொடர்ந்து மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கமிலாவை சந்திப்பதற்கு முன் இந்த கடித பரிமாற்றம் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவில் மன்னரின் வருகைக்கு போதிய மரியாதை கிடைக்குமா என்று தெரியவில்லை.